அண்மைச் செய்தி தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலாப் பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை மகிழ்விப்பதற்காக சுற்றுலாப் பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளார்கள். விவரங்களோடு செய்தியாளர் இர்ஃபான் இணைப்பில் இருக்கிறார். இர்ஃபான், வணக்கம். விவரங்கள் வணக்கம். கண்டிப்பாக கோடை காலம் துவங்கும் முன்னரே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அதனை சமாளிக்கும் வகையில் வார விடுமுறை, தொடர் 3 நாட்கள் கல்லூரி மற்றும் பள்ளிகள் விடுமுறை என்பது ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிந்தனர். தமிழகத்தின் முதன்மை சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கும் ஒகேனக்கல் அருவி பகுதி தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வெளியே மாநிலத்திலிருந்து வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறைகளில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வண்ணம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளன. சுற்றுலா பயணிகள் அதிகரித்து இன்று அதிகமாகவும் காணப்படுகிறது. ஒகேனக்கல் அருவி பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை வருகை தந்த சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாகவே தொடர் விடுமுறை இருக்கிறதால் அதிகமாக காணப்பட்டு இருக்காங்க. மக்களின் கூட்டம் ஆங்காங்கே குடும்பத்துடன் வந்து சமையல் மற்றும் ஆயில் மசாஜ் மற்றும் அங்கு பிடிக்கும் மீன்கள் வெப்பத்தை தாக்கத்தாக நீரில் அருவிகளில் குளித்து மிகவும் மகிழ்ச்சியாக இது கொண்டு வருகின்றனர் சுற்றுலா பயணிகள். நன்றி. விவரங்களுக்கு நன்றி இர்ஃபான்.